फ्रेंड्स, वेलकम टू लक्ष्मी ट्यूटोरियल। हाय एवरीवन, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் சாப்டர் 3. இது வந்து கிளாஸ் 12 ஓட NCERT ல இருந்து பார்க்கறோம். சோ இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேசிக் தெரிஞ்சாதான் வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பேசிக்காக ஹியூமன் பீயிங்ஸ் தான் யார், என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறோம், அது தவிர்த்து என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது டியூரிங் த ரீப்ரொடக்ஷன் டைமில், என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் யூனிசெக்ஷுவல். ஸோ யூனிசெக்ஷுவல்னால் என்ன? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளே ஒரு செக்ஸ் ஆர்கன்ஸ் தான் இருக்கும். இப்போ மெயில்னா மெயில் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஹியூமன் ஷோஸ் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். ஸோ செக்ஷுவல் டைமார்ஃபிசம்னா என்னென்னா, ஸோ பை சீயிங் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து வி கேன் ஜஸ்ட் ஐடென்டிஃபை வெதர் தே ஆர் அ மெயில் ஆர் அ ஃபீமேல், அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுது பிகாஸ் ஆஃப் த செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஸோ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் மூலயமா வி கேன் ஜஸ்ட் ஐடென்டிஃபை த பர்சன் அஸ் அ மெயில் ஆர் அ ஃபீமேல், அதுதான் வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஆர் பேசிக் திங், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏர்லியர் கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ யூனிசெக்ஷுவல் அப்படி இல்லைன்னா பைசெக்ஷுவல்னு ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். பைசெக்ஷுவல்னா ஒரே ஒரு ஆர்கனிசம்குள்ள மெயில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் இருக்கும். அது வந்து நீங்கள் ஏர்த் வார்ம் இதெல்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அகெயின் செக்ஷுவல் டைமார்ஃபிசம்னா ஒரு இண்டிவிஜுவல் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், மெயிலாக ஃபீமேலா அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது தான் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். பை லுக், இந்த வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம் எப்படி நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன் ப்ரெசன்ஸ் ஆல தான் வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இருக்குது. தெர் இஸ் அ சேஞ்ச் ஹார்மோன்றால் தான் செகண்டரி ஆர்கன்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது, க்ரோத் ஆகுது. ஸோ நவ் இப்போ நம்ம பார்க்குறது வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ஃபேஸஸ். ஸோ ஃபேஸஸ் இன் த ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் அ கேமிட்டோஜெனிசிஸ் ஃபேஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் அ கேமிட்டோஜெனிசிஸ் ஃபேஸ். கேமிட்டோஜெனிசிஸ் ஃபேஸ் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் என்ன? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ ஜெனசிஸ்னாலே யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன் அப்படின்னு நாம வச்சுக்கணும், கேமிட்டோஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ கேமிட்டோ இந்த சஃபிக்ஸை வச்சு ப்ரிஃபிக்ஸை வச்சு நம்ம வந்து சஃபிக்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சஃபிக்ஸ் வந்து ஜெனசிஸ்னாலே ஃபார்மேஷன், அதுக்கு முன்னாடி வர ப்ரிஃபிக்ஸை வச்சு யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி ஐடென்டிஃபை ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் இஸ் நத்திங் பட் கேமிட்டோஜெனிசிஸ். ஸோ இதை வந்து அகெயின் இட்ஸ் ஜென்ரல். ஸோ யூ ஆல் நோ ஹியூமன் பீயிங்ஸ் தே ப்ரொடியூஸ் கிராமிட்ஸ், கிராமிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து சப்போஸ் இந்த ஃபார்மேஷன் கேமிட்டோஜெனிசிஸ் ஃபார்மேஷனில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிச்சுன்னா இது வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? மெயில். ஸோ மெயில் வில் ப்ரொடியூஸ் அ ஸ்பெர்ம். ஓகே, அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் அந்த ப்ராசஸ் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் சொல்கிறாங்க. தென் கேமிட்டோஜெனிசிஸில் இன்னொரு டைப் வந்து ஊஜெனிசிஸ். ஸோ ஊகோனியம் ஓவம் இஸ் நத்திங் பட் எக். ஸோ எக் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? எக் வந்து ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஊஜெனிசிஸ் வில் டேக் பிளேஸ் இன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஊஜெனிசிஸ் வில் ஹேப்பன் இன் ஃபீமேல். ஸோ கேமிட்டோஜெனிசிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட், தட் இஸ் நத்திங் பட் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்செமினேஷன். ஸோ செகண்ட் ஃபேஸ் இஸ் இன்செமினேஷன். திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் கேமிட், நத்திங் பட் ஸ்பெர்ம் இன்டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக். ஸோ ரெண்டு கேமிட்டோ ஃபியூஸ் ஆகும் போது தான் வி வில் கெட் அ பேபி, ப்ரோஜெனி கிடைக்கும். ஸோ அப்போ இன்செமினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ மெயிலிருந்து இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த ப்ராசஸ் தான் இன்செமினேஷன் சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் கேமிட் இன்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக். தேர்ட் ஃபேஸ் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிறது தான் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சவுடனே ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் நடக்கும். ஸோ ஜைகோட்டு மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்குது. த ஃபோர்த் ஃபேஸ் இஸ் டிவிஷன் ஃபேஸ் ஆர் பாஸ்டுலேஷன். ஸோ டிவிஷன் ஃபேஸ் ஆர் பாஸ்டுலேஷன்னா என்னென்னா இந்த ஃபேஸில் வந்து ஜைகோட், ஸோ மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ஜைகோட் வந்து டிவைட் ஆகிற ஃபேஸ்.
So it's a single cell. Zygote is a single cell. And the cell vandu continuous division undergo pannum. Adu vandu pastulation phase or cleavage phase solvanga. So in the division blastulation nadakkumbodhu idu eppo nadakkuna zygote la nadandirukku. The zygote vandu move aayittirukum. Ipo from the site of fertilization. Fertilization nadandha site la irundhu zygote vandu move aagum. And the movement nadakkumbodhu in the division nadakkum. So and the division the blastulation or cleavage. The fifth phase is implantation. So implantation na na sonna previous phase liye vandu ipo vandu or structure vandu zygote vandu divide aayittirukku and the structure vandu move aayittirukku. So enga irundhu move aagudhu enga fertilization nadandhudho andha edathila irundhu ipo vandu uterine wall la vandu fix aagum. So fixing of the structure, okay, in uterine wall is called as implantation. So implantation. The sixth phase is placentation. So placentation na pathinga there will be a proper connection. So the placenta moolayama da baby ku theviyana food oxygen ellame reach aagapodu. So and the process la vandu placentation. The seventh phase is gastrulation. Gastrulation is nothing but ingeyum division nadakkudhu. In the division nadakkumbodhu formation of three germ layers nadakkudhu. So inga three germ layers form aagudhu. So enna enna germ layers erkanave neenga previous year 11th standard la padichirpinga. So first outermost germ layer is ectoderm, middle layer is a mesoderm and the last inner layer is the endoderm. So in the mari three germ layers form agra phase tha gastrulation. So the eighth phase, next phase is organogenesis. So organogenesis is nothing but na yerkanave sonna genesis nale formation. So munnadi enna irukku organ irukku. So enna form agudhu organ form agudhu. Formation of organ is called as organogenesis. So in the organs enga form agudhun pathinga from this three germ layers. So ectoderm, mesoderm, endoderm the three layers irukla in the layers la da and the organs vandu form agudhu layers mari organogenesis form from this layer organs are formed. So the ninth phase and the last phase is pasturation. So pasturation is nothing but expelling of fully formed embryo from female body. So full form on a embryo, full form aayirchi and the embryo vandu female body la irundhu velila varadhu expel aagradha pasturation. So these are the basic nine phases in the human reproduction. So in the nine phases pathi da namba in detail la in the chapter la paaka porom. So in detail la paathittu next vandu there is a period. This is the gestation period. Abdi solvanga. The gestation period na enna. So namba yerkanave paatha second phase. Okay? Sorry, second phase illa third phase. So fertilization. And the fertilization la irundhu till the ninth phase, pasturation, expelling of the fully formed embryo. Okay? And the phase idu ellame vandu gestation period appdi solrom. So in human beings la vandu number of days vandu 280 days. 280 days is the gestation period of a female. Okay, that is equal to 9 months. So I think in the basics full away ungalku understand aayirukum. So introduction idu da vandu introduction of human reproduction. So idellam da vandu 9 phases in the human reproduction and gestation period pathi in the introduction la solirka. So in the video oda continuation neenga next video la paapinga. In the video pidichirundha like pannunga, share pannunga, comment pannunga. Marakama Lakshmi tutorial ku subscribe pannirunga. Ungalku romba useful ah irundhu illa edhana doubt irundhadna marakama comment section la comment pannirunga.